அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு சராசரிகள் தொடர்பான ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, 30 எண்களினுடைய சராசரி 400, அதில் முதல் 20 எண்களினுடைய சராசரி 100 எனில் அடுத்த 10 எண்களினுடைய சராசரி என்ன? இங்க 30 எண்களினுடைய சராசரி 400 கொடுத்துருக்கான். ஸோ 400 அப்படிங்கிறத அப்படியே எழுதிப்போம். அடுத்தது கொடுத்துருக்கிற சராசரி என்னன்னு பாருங்க, 100. இது 400 விட அதிகமா கம்மியா அப்படின்னு பார்ப்போம். 400 விட கம்மி. நாம் போன வீடியோவில் பார்த்த கணக்குக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற கணக்குக்கும் இதுதான் வித்தியாசம். போன வீடியோவில் 400 விட அதிகமாக வர மாதிரி கணக்கு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா கணக்கும் 400 விட கம்மியாக வர மாதிரி கணக்கு பார்ப்போம். பொதுவாக நாம் கம்மியாக ஆனால் மைனஸ் வச்சு கணக்கு போடுவோம். ஆனால் இங்கே மொத்த எண்களை கொடுத்துட்டு சிறிய எண்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஆன்சரை கொடுத்துட்டு கேள்வியை பதிலாக கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆப்போசிட்டாக நம்ம கணக்கு போடணும். அப்போது சராசரி குறைஞ்சா மைனஸ் குறி போடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ளஸ் குறி போட்டு கணக்கு போடணும். இந்த வீடியோவில் உள்ள எல்லா கணக்குமே இதாட்டம் குறையிறது போல் வரக்கூடிய கணக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு குறையுது இங்கே? 300 குறையுது. ஸோ 300 எத்தனை எண்களுக்கு 300 குறையுது? 20 எண்களுக்கு குறையுது. அதனால் 20 பெருக்கணும். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய எண் 10 எண்கள். ஸோ 10 வகுக்கணும். இங்கே உள்ள ஜீரோவுக்கும் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். 300 2 பெருக்கினா 600. 600 400 கூட்டுனா 1000. ஸோ அடுத்த 10 எண்களினுடைய சராசரி 1000. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வாரத்தின் சராசரி வெப்பநிலை 40, முதல் 4 நாட்களின் சராசரி வெப்பநிலை 34, அடுத்த 3 நாட்களின் சராசரி வெப்பநிலை என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க ஒரு வாரத்தின் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒரு வாரம் அப்படிங்கிறது 7 நாட்களை குறிக்குது. ஸோ 7 நாளைக்கு மொத்தமாக கொடுத்துட்டு 3 நாட்களுக்கு கேட்குறான். ஸோ இந்த கணக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணி போடக்கூடிய கணக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 40. 40ங்கிறது 34 குறையுது. குறையுது அப்படின்னா மைனஸ் சைன். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் சைன். எவ்வளவு குறையுது? 6 குறையுது. எத்தனை நாட்களுக்கு 6 குறையுது? 4 நாட்களுக்கு 6 குறையுது. எத்தனை நாட்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? 3 நாட்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 எதை அடிக்கணும்? 6 அடிக்கணும். 6 அடித்தா 2 வாட்டி வரும். 2 × 8. 8 ம் 40 ம் கூட்டினா 48. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 50 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 76, முதல் 30 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 70 எனில் அடுத்த 20 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. 50 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 76 கொடுத்துருக்காங்க. ஸோ 76 அப்படியே எழுதிப்போம். 76ங்கிறது 70 குறைய போகுது. குறையுது அப்படிங்கிறதுனால மைனஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு எவ்வளவு குறையுது? 6 குறையுது. எத்தனை பேருக்கு? 30 பேருக்கு. நாம் எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்கணும்? 20 பேருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 0 × 0 அடிச்சிடலாம். 2 × 6 அடித்தா 3 × 2 = 6. 3 × 9. 76 ம் 9 ம் கூட்டணும். 85. ஸோ 20 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 85. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான்.
ஒரே கணக்கை தான் நாம் சிறிய சிறிய வித்தியாசத்தோட மாறி மாறி அடுத்தடுத்த வீடியோவாக பார்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சுக்குமே தனித்தனி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.